இருபத்தோராம் நூற்றாண்டின் புதிய இந்தியாவுக்கு அடித்தளம் இடுவதாக தேசிய கல்விக் கொள்கை அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி உயர்கல்வியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ள சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் இதுவரை நாட்டின் கல்வி முறை எதைப்பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை விளக்குவதாக இருந்தது என்றும் தற்போது எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை புதிய கல்விக் கொள்கை வலியுறுத்துவதாகவும் கூறினாா் ஆசிரியர்களுக்கு தேவையான பயிற்சியை வழங்குவதற்கும் புதிய கல்விக் கொள்கையில் வகை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர் தொழிலாளர்களின் கண்ணியத்தை மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பல ஆண்டு காலமாக நாட்டின் கல்வி முறையில் மாற்றம் செய்யப்படாததால் மந்தமான மனநிலைதான் ஊக்குவிக்கப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டாா் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எந்த ஒரு பிராந்தியம் அல்லது பிரிவும் இந்த கொள்கையில் பாரபட்சம் காட்டப்படுவதாகவோ அல்லது ஒரு தரப்பினருக்கு சாதகமான நிலை எடுக்கப்பட்டிருப்பதாகவோ புகார் வராதது மகிழ்ச்சிக்குரியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் या फिर कॉलेज में साइंटिफिक तरीके से पढ़ेगा तेजी से बदलते हुए समय और तेजी से बदलती जरूरतों के हिसाब से पढ़ेगा तो वो नेशन बिल्डिंग में कंस्ट्रक्टिव भूमि का निभा पाएगा ஒவ்வொரு நாடும் கல்வியை தேசிய நலனுக்கு சமமாக கருதி முன்னேறிக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறையினரை எதிர்காலத்திற்கேற்ப தயாராக ஏதுவாக அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதாக புதிய கல்விக் கொள்கை அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய கல்விக் கொள்கை பற்றி நாடு முழுவதும் விவாதிக்கப்படுவதும் பல்வேறு தரப்பைச் சேர்ந்த மக்களும் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதும் ஆரோக்கியமான விவாதமாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் புதிய கல்விக் கொள்கை நாட்டின் கல்வி முறைக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தாா் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்